ஒன் ஹவரில் முடிக்கணும்னு நினச்சேன் இந்த ப்ரோக்ராமு, பட் டைம் ஆகிட்டுருக்கு. முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு, பிஃபோர் வாகா பற்றி பேசுறதுக்கு ஒரு நிமிஷத்து எனக்கு ஒரு நிமிஷம் தேவைப்படுது பர்சனலாக. நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிற முதல் விஷயம் வந்து பத்திரிக்கை நண்பர்கள் தான். ஏன்னா ஹரிதாஸ் படம் ரிலீஸ் ஆகுது 5 டேஸ்னாலே போட்டப்போ அவங்க தான் ஒரு முதல் அங்கீகாரம் கொடுத்தது, ஒரு என்கரேஜ்மெண்ட் பெரிய லெவலில் அவங்க கொடுத்தது தான் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யோசிக்க வச்சுது. அண்ட் ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்த்ததுக்கும் அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் ப்ளஸ் அந்த சப்போர்ட் தான் என்னை இது பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் சொல்லுவாங்க ஹரிதாஸ் மாதிரியே நான் இப்போ ஹரிதாஸ் மாதிரியே படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரெஸ்லேயும் சரி என்னோடய வெல்விஷர்ஸ் சரி. மாதிரியே அப்படிங்கிறது நான் எப்படி எடுத்துட்டேன்னா நல்ல படம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நான் வந்து என்ன யோசிக்க வச்சதுன்னா இந்த பாகான்ற ஒரு விஷயம் வந்து இதுதான் அடுத்தது நான் பண்ணணும், அதுக்கான காரணம் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் இதில் மெயினாக இந்த படத்தில் வந்து என்னென்னா ஒரு மிலிட்ரி ஆர்மி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு எல்லை பாதுகாப்பு படையை பற்றி, அங்கிருந்த ஒரு சோல்ஜரை பற்றியான ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான் இது. ஒரு செவரக்கோட்டை காரைக்குடி பக்கத்தில் செவரக்கோட்டை இந்த கிராமத்திலிருந்து காஷ்மீரில் போய் பார்டரில் வேலை செய்யும்போது அவருக்கு ஏற்படுற அனுபவம், அதுதான் இந்த கேரக்டரோட ஒரு தின் ட்ராவலிங் சொல்லலாம். உண்மையான இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு மேலே பார்டர்ஸில் போயிட்டு இறக்கி போகும்போது சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகும்போது ஒரு ஆர்மியை பற்றி படம் பண்ணால் போதும் அப்படின்ற நினைப்பு தான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு இப்படி ஒன்று இருக்குது, 50வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு. அது வந்து எப்படி ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய தியாகங்கிறது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. இருக்கு உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான வேலைன்னா துப்பாக்கி பிடிச்சிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கிறது தான், பட் அவங்களோட சாக்ரிஃபைஸ் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. ஸோ அதை வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டாக எடுத்து பண்ணியிருக்கோம். சேலஞ்சஸ் நிறைய இருந்திருக்கு. 45 degrees ஹீட் காரைக்குடியிலையும் சரி, -11 காஷ்மீர்லேயும் சரி, எல்லா கண்டிஷன்லேயுமே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் அது ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. அண்டு நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா இந்த படத்தோட கதாநாயகன் விக்ரம் பிரபு. ஏன்னா டே ஒன்லேருந்து எனக்கும் அவருக்கும் இந்த கெமிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியோட எங்கள் ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி நிறையாவே இருக்குது. இதில் சின்ன எக்ஸாம்பிள் நிறையா பேச நினைக்கிறேன் பட் சீக்கிரம் முடிச்சாகணும். இந்த அங்கே வந்து ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், ஃபுல்லாக சேர வச்சு தான் பண்ணியிருப்போம். ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க. அதில் 3 நாள் பண்ணோம் அந்த ஒரே சீக்வன்ஸை. ஃபஸ்ட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அவர் அப்படியே இந்த ஃபுல்லாக சேரில் இது பண்ணிவிட்டு திருப்பியும் லஞ்ச் பிரேக்குக்காக கேரவன் போகணும். கேரனில் போய் சாப்பிட்டு வருவார். வந்தோடனே திருப்பி 2:30 ஆரம்பிக்கும் போது ப்ரெஷ்ஷை வச்சு மக்கு வச்சு அவர் மேக்கப் எல்லாம் டச் பண்ணிட்டு இருப்பார். டச் பண்ணி கண்டினியூட்டிக்காக திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். இப்படி போயிட்டு இருந்த ஃபஸ்ட் டே. செகண்ட் டே வந்தார். வந்தோடனே அந்த கேரவேனுங்கிற விஷயம் கட் ஆகிடுச்சு. அவர் நேராக சேர்த்து உட்காந்து அங்கேயே சேர்த்துலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். 3வது நாள் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் அந்த கண்டினியூட்டிக்காக என்ன பண்ண ஃபுல்லாக வருவார். வந்துட்டு இந்த ப்ரெஷ்ஷு மேக்கப் அது எதுவுமே இது பண்ணுறல, சேர் மக்கில் வச்சு அப்படியே சேர்த்து வச்சு புரண்டு அப்படியே ரோல் அடிப்பார் அவர். ஸோ எதுக்காகன்னா அங்கேருந்து தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சுது ஃபஸ்ட் ஸ்கெடியூல் நடந்த விஷயம் அது. ஸோ அங்கே தான் அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில் ஒரு 100% கிடச்சிது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். இது கண்டிப்பாக விக்கி பர்சனலி லைக் இந்த படம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எவ்வளோ பெரிய பர்சனலாக இருக்கோ அதே மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கும் இது அமையுங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை. தேங்க்ஸ் அகெயின். அண்ட் ரண்யா புது ஹீரோயின் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் படம் பார்க்குறவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த கேரக்டருக்கு 100% பொருந்திருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து சினிமாவில் சொல்லுவாங்க ஒரு ரவுண்ட் வருவாங்க ஹீரோயின் அப்படின்னு. அந்த ரவுண்டில் முக்கியமாக அந்த ட்ராக்ல இருக்கணும், அதுதான் முக்கியம். ரேஸ் ட்ராக்ல, அந்த ரேஸ் ட்ராக்ல இருப்பாங்க. எப்படி ஓடி ஜெயிக்க போகிறாங்க அவங்க கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதை பண்ணிடுவாங்க நம்பிக்கையும் இருக்குது. அண்டு அதே மாதிரி சத்யன், கருணாஸ், ராஜ்கபூர் சார், துளசி எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே கரெக்டாக அவங்கவுங்க கோஆப்ரேட் பண்ணதுக்கு. என்னோடய டெக்னீஷியன்ஸை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா முக்கியமாக வந்து என் 2 கண்கள் கேமராமேன் இப்போ அவர் அந்த ஷூட்டிங்கில் இருக்கார் வரல. ஸோ அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்து இவ்வளோ அழகான விஷுவல்ஸை வந்து பண்ணியிருக்காரு. நான் வந்து மீகாமன் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து
இந்த படத்தில் ஒரு கேமராமேனாக பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இமான் சார் வந்து அவர் மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு மூணு படத்துக்கு விஜய் ஆண்டனி வந்து எனக்கு மியூசிக் கம்போசராக இருந்திருக்காரு. நாங்கள் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நாலாக தான் வந்து அவருக்கு அவரே சொல்லிட்டார், கூப்பிட்டு குமார் நீங்கள் என்ன வச்சு பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க, ஒழுங்காக வந்து ஒரு நல்ல வேறு ஒரு மியூசிக் டேரக்டர் போங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து என்னடா இது டபால்னு கூட வந்து தப்பு காணா போன மாதிரி ஆகிடுச்சு. எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஒர்க் பண்ணி பழகிட்டோம், எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சேன். அப்புறம் வந்து எனக்கு ஈமான் அவர் சொன்னேன், அப்புறம் விஜயாந்தி தான் முதல்ல சொன்னேன். சொன்னோடனே பர்ஃபெக்ட் சாய்ஸ் குமார், ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அவரை சூஸ் பண்ணது போங்க அப்படின்னு. அப்படின் ஒர்க் பண்ணக்கப்புறம் தெரிஞ்சது ஓகே, ஃப்ரெண்ட்ஸோடு மட்டுமே ட்ராவல் பண்ணுறது அது மட்டுமே நம்ம மைண்ட் செட் ஆகிக்கக்கூடாது. ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது, அதில் நம்ம ஃப்ரெண்டை ஆக்குறது நம்ம கம்ஃபர்ட் தான், நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நானும் ஈமானும் லைக் குட் ஃப்ரெண்ட்ஸு. தேங்க்ஸ் ஈமான் சார் ஃபார் கிவிங் ஏ வண்டர்ஃபுல் மியூசிக். நல்ல ஒரு ஆல்பம் இது, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் தெரியும் எப்படி வந்துட்டுருக்குன்னு, அது ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லணும் முக்கியது. அண்ட் எடிட்டர் ராஜா முகமத் என்னோடய போன படத்துக்கு பண்ணார், இந்த படத்துக்கும் என்ன சொல்கிறதுன்னா அவ்வளோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இட்ஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் எடிட்டர். அண்ட் இந்த டைலாக் ரைட்டர் கேசர் ஆனந்த், ரொம்ப இந்த படத்துக்கு என்ன வசனம் தேவையோ அது இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் அவர் ரொம்ப அவர் வண்டர்ஃபுல், இன்றைக்கி வரையும் என் கூட இருக்கார். கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல வசனகத்தாக மட்டும் கிடையாது, நல்ல ஒரு இயக்குநரும் வரப்போகிறார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா சொல்லவே வேண்டாம், அவரோட ஒர்க் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் கண்ணல் கண்ணன், அவரோட ஸ்டண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவர் நிறையா படங்கள் 500 படம் மட்டும் பண்ணியிருக்காருன்னு சொன்னார், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் எனக்கு என்னமோ அவர் இந்த 500 படம் பண்ண மாதிரி, முதல் படம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோ பயந்துட்டு நிறைய விஷயங்கள் இது பண்ணிக்கிட்டு பண்ணார், நிறைய அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணார். அவர் என் கூட சேர்ந்து இது பண்ணதில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வைரமுத்து சார் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணும், ஆசை காதல் ஆறு உயிரேன்னு ஒரு பாடலை கண்டிப்பாக அது விஷுவலில் பார்க்கும்போது அது வேறு ஒரு ஃபீல் இருக்கும். சில சாங்ஸ் எங்களால் போட முடியாது, ஏன்னா கதையோட சில விஷயங்கள் ரிவீல் ஆகிடக்கூடாதுங்காக தான் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். பட் என்னோடய பெஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே 8 கம், அது நீங்கள் படத்தோடு பார்க்கணும்னு நினைக்கிறேன்.